வணக்கம், வெல்கம் டு அம்மா மகள் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாவைக்காய். பாவைக்காய் இலையில் எப்படி சூப்பு போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இதாக இருக்குது பாருங்கங்க, பாவைக்காய் இலை. இதாங்க பாவைக்காய் கொடி. இதுதான் பாவைக்காய் கொடி. எவ்வளோ காலம் படர்ந்துருக்கு பாருங்கள். இலையை வச்சு நம்ம இன்றைக்கி சூப்பு பண்ண போகிறோம். பாவைக்காயில் எவ்வளோ மருத்துவ குணம் இருக்கோ அதோட ஒரு பிடி மேலே இருக்குங்க அந்த பாவை இலையாக்கி. தைப்பிடிச்சுக்காரங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. வயிற்றில் வந்து பூச்சி தொல்லெல்லாம் இருக்கும் சின்ன குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கெல்லாம் வயிறு வலிச்சுக்கிட்டு வயிறு கடிச்சிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இலையை போட்டு சூப் பண்ணி குடிக்கலாங்க. பாருங்கள் பாவை இலையை பாருங்கள், வயிற்று புண்ணாட்டும். டைபிடிஸ்காரங்களுக்கு வந்து டைபிடிஸ்ட்டை வந்து குறைச்சி கொடுக்கும். நார்மலாக எல்லாருமே சாப்பிடலாம், மருத்துவ குணம் நிறைஞ்சது. இதாங்க பாவை இலை. இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம சூப்பு பண்ண போகிறோம். சாப்பிடும்போது கசப்பு தெரியாதுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாவைக்காயோட பூவை பாருங்கங்க, இதுதான் பாவைக்காய் பூவு. பாவைக்காய் பிஞ்சு நடக்கு பாருங்க, இதுதாங்க பிஞ்சு பாருங்க. பாவை காய் என்ன காய்ச்சி கிடக்கு பாருங்க, பார்த்தீங்களா? காயை கூட நீங்கள் சூப் பண்ணி சாப்பிடலாம், காயை பொறிச்சு சாப்பிடலாம். எல்லாத்த விட அந்த இலையில் வந்து நல்ல மருத்துவ குணம் இருக்குது. வாங்க சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இலையை வந்து நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. கழுவி வச்சு பாவைக்காயில் சூப்பு பண்ணிடலாங்க. நம்ம அரை ஸ்பூன் ஜீரகங்க, மிளகு வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. நம்ம பொடியை வந்து கொஞ்சோண்டு லாஸ்டில் போட்டுக்கலாம். அப்புறமா வந்து ஒரு துண்டு இஞ்சி, இதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம இஞ்சி போட்டாச்சு, கொஞ்சோண்டு பூண்டு, ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் குறை குறைனு அரைச்சி எடுத்துக்கலாம். ரேஸை அரைச்சா போதுங்க, ரேஸை குறை குறைனு அரைச்சா போதும். நம்ம சூப்பு தான் பண்ண போகிறோம். இப்போ கடாய் அடுப்பில் வச்சு நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கடாய் காஞ்சிருச்சுங்க. கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கால் டீஸ்பூன் கடுகு, கடுகுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ சாம்பார் வெங்காயம், பொடி வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம், ஒரு மிளகாய், ஒரு தக்காளி. எல்லாத்தையும் நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை. கொஞ்சம் வதம் கட்டுங்க. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு சீரகம் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம், இதை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வேக தள்ளி கொஞ்சம் வதக்கி கொடுத்துட்டு பாவைக்காயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க. ஒரு கைப்பிடி அளவு பாவைக்காயில் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். நமக்கு எந்த அளவுக்கு சூப் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாவைக்காய் சூப்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும், கொஞ்சம் கொண்டு உப்பு ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொதிக்க விட்டு நம்ம அடுப்பாக பண்ணிடலாம். இப்போ பாவைக்காய் சூப்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க பாருங்க, ரசம் கொதித்த மாதிரி கொதிச்சுட்டு பாருங்க. சூப்பரான பாவை இலை சூப்பு ரெடிங்க பாருங்க. இதை அப்படியே நம்ம வடிகட்டி எடுத்து சாப்பிடணும். டைபிடிஸ்காரங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க. இதை உங்கள் டைபிடிஸோட அளவு வந்து குறைச்சி கொடுக்கும். ரொம்ப நல்லது, மேல்கால் வலி இருந்தாலும் கேட்கும் உங்களுக்கு.
வயிற்றில் பூச்சி தொல்லைகள்லாம் எதுவும் இருக்காது. இதை சாப்பிடும்போது சாப்பிட்டு வாங்க, அடிக்கடி வாரத்தில் ஒரு நாள் பண்ணி சாப்பிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வடிகட்டி எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். அருமையான பாவைக்காயெல்லாம் சூப்பர் ரெடி ஆயிடுச்சுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.